நண்பர்களே, ரீசெண்டாக மறுபடியும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது ரீ மூவி பார்க்கறதுக்கு நம்ம தூத்துக்குடி பாலகிருஷ்ண டாக்கீஸ் தான் போயிருந்தோம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ தியேட்டரில் படம் பார்க்க வர்றவங்களாம் கண்டிப்பாக இந்த மூவியை ஒரு டைம் ஆச்சு வீட்லேயே பார்த்துருப்பாங்க. ஆனால் நான் ஒரு டைம் கூட இந்த மூவியை ஃபுல்லாக பார்த்தது இல்லை. ஏதோ புது படம் பார்க்க வந்த எக்ஸைட்மெண்ட்லேயே வந்துட்டேன். கடைசியில் பார்த்தா டிக்கெட் எடுத்தவன் ரொம்ப லேட் ஆகிட்டான். எப்படியும் ஒரு வழியாக வந்துட்டான். அவன் என்னன்னா கையிலேயே ஒரு டிக்கெட் கவுண்டர் வச்சிருந்தான். ஒரு வழியாக உள்ளே போனால் கடைசியில் இவனும் சதி பண்ண ஆரம்பிச்சிட்டான். உள்ளே போனதும் படம் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகி ஓடிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி மூவிக்கு போகும்போதெல்லாம் ஒருத்தனால மற்றவங்களும் லேட்டாக போகிறத பார்த்தாலே செம்மையாக கோவம் வரும். ஆனால் அது இன்னைக்கு எனக்கே நடந்துருச்சு. ஆனா உள்ள போனதும் ஸ்டார்ட் ஆன வைப் லாஸ்ட் வர குறையவே இல்ல. பழைய காமெடி நெஸ்கேவை ஸ்கிரீன்ல பார்க்கும் போதே செமையா இருந்துச்சு. அனியோட ஒன் ஆஃப் த யூனிக் ஆல்பம்னா அது 3 தான். அதனாலேயே படம் ஃபுல்லா வேற லெவல்ல இருந்துச்சு. அதுலயும் மெயினா இந்த சாங் போர்ஷன் வரும்போது நான் பசங்க கூட வேன்ல பண்ண காமெடி தான் ஞாபகம் வந்துச்சு. அது என்னன்னு அடுத்த வீடியோல சொல்றேன். இன்டர்வல் விட்டதும் இவன் என்னன்னா பசிக்குதுன்னு எங்களே கழட்டி விட்டுட்டு ஓடிட்டான். நாங்க அப்படியே உள்ளே உட்காந்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த லவ் செகண்ட் ஹாஃப்ல அப்படியே த்ரில்லரா மாறிட்டு. ஆனால அந்த வைப் குறையவே இல்ல. ஆனா 10 இயர்ஸ் முன்னாடி இந்த மூவிக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ் இருந்திருக்குமான்னு எனக்கு சத்தியமா தெரியல. என்னெல்லாம் பழைய படத்துக்கு இப்போ உட்காந்து முட்டு கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்களும் கண்டிப்பா ஒரு டைம் தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருங்க, செம்மையா இருக்கு. ஆல்ரெடி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்காக தான் கமெண்ட் செஷன் இருக்கு. சோப்பு சாமான சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி பாக்கலாம், பை பை.